ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி. வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவர் எவ்ரி திங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர் எங்கே யூஸ் ஆகுது, அதோட பயன்பாடு என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இன்ஜின்லேருந்து வெளிவர இந்த புகையில் இருக்க நச்சுத்தன்மை மிக்க வாயுக்களான ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, இந்த மூணு வாயுக்களையும் வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜினில் வந்து எப்படி இந்த நச்சுத்தன்மை மிக்க வாயுக்கள் உருவாகுதுன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக நம்ம பெட்ரோலோட ஒரு மூலக்கூறு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மூலக்கூறு வந்து எட்டு கார்பன் அணுக்களாலும் 17 ஹைட்ரஜன் அணுக்களாலும் ஆனது தான் ஒரு பெட்ரோலோட ஒரு மூலக்கூறு. நம்ம காற்றில் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு ஆக்சிஜனும் 8 பங்கு நைட்ரஜனும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பெட்ரோலும் ஏரும் நம்ம இன்ஜினுக்குள்ளே போய் முழுமையாக எரியும் போது அதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடும் நீரும் தான் கிடைக்கும். இந்த பெட்ரோலில் இருக்க கார்பன் வந்து இந்த காற்றில் இருக்க ஆக்சிஜனோட வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடும், இந்த பெட்ரோலில் இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட வினைபுரிந்து நீரும் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இது முழுமையாக அந்த ஏரும் பெட்ரோலும் எரியும் போது தான் இந்த மாரி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தியரி, ப்ராக்டிக்கலாக இது வந்து நடக்கவே நடக்காது. ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஃப்ரிக்ஷன், அப்புறம் இன்ஜினோட டெம்பரேச்சர், அப்புறம் பெட்ரோலோட குவாலிட்டி, ஏரோட குவாலிட்டி, இது இந்த காரணங்களால் வந்து இது முழுமையாக எரியாது. அப்படி இந்த பெட்ரோலும் ஏரும் முழுமையாக எரிக்கப்படாததுனால பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின்லேருந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை மிக்க வாயுக்கள் வந்து உருவாகுது. அதாவது கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பர்ன்டு ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து உருவாகுது. ஓகேங்களா? இந்த வாயுக்கள் வந்து மனிதனுக்கு சுற்றுச்சூழலுக்கும் வந்து ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த வாயுக்கள் எஞ்சிலிருந்து வெளிவர இந்த வாயுக்களை வந்து குறைக்க தான் இந்த த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேட்டலிக் கன்வெர்டரோட அமைப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த கேட்டலிக் கன்வெர்டரோட அமைப்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட இன்லெட் பார்த்திங்கன்னா இன்ஜினோட எக்ஸாஸ்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இதோட அவுட்லெட் பார்த்தீங்கன்னா சைலன்சரோட கனெக்ட் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட், இன்னொன்று வந்து ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வினையூக்கின்னு சொல்லுவோம். இந்த கேட்டலிஸ்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இன்சைடில் பார்த்திங்கன்னா நம்ம தேன் குண்டு மாரி இருக்கும். இதை சுற்றி வந்து உங்களுக்கு செராமிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஹீட் வெளியே போகாததுக்கு. இந்த ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம் மற்றும் ரோடியத்தால் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம் மற்றும் பல்லேடியத்தால் செய்யப்பட்டிருக்கும். இது நெக்ஸ்ட் இந்த த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட், இது பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட், இது வந்து இந்த கன்வெர்டரோட கவர். ஓகேங்களா? உங்கள் எக்ஸாஸ்ட் கேஸ் இது வழியாக வந்து இது வழியாக வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஜின்லேருந்து வெளியே வர எக்ஸாஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் இருக்கும். எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இந்த ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் வழியாக உள்ளே வரும்போது இந்த ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம் மற்றும் ரோடியத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன துளைகள் வழியாக உள்ளே போகும்போது அந்த உலோகத்தோட சர்ஃபேஸில் வந்து இந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து படும்போது அந்த உலோகம் என்ன பண்ணுன்னா, இந்த நைட்ரஜன் ஆக்சைடை வந்து ஒரு ஆக்சிஜன் அணுவாகவும் ஒரு நைட்ரஜன் அணுவாகவும் தனித்தனியாக பிரிச்சிடும். அப்படி தனித்தனியாக பிரிகிற ஒரு ஆக்சிஜன் அணு இன்னொரு ஆக்சிஜன் அணுவோட போய் சேர்ந்துடும். அப்படி தனியாக பிரிகிற நைட்ரஜன் அணு ஒரு அணு வந்து இன்னொரு நைட்ரஜன் அணுவோட போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? இந்த ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் மோனாக்சைட்லேயும் ஹைட்ரோ கார்பன்லேயும் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகேங்களா? இந்த ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட்லேருந்து வெளிவர வாயுவில் பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோ கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட் வழியாக அந்த கேஸ் உள்ளே போகும்போது அந்த சின்ன சின்ன துளைகள் வழியாக உள்ளே போகும்போது அந்த உலோகம், அதாவது பிளாட்டினம் மற்றும் பல்லேடியத்தால் செய்யப்பட்ட உலோகத்துக்குள்ளே போகும்போது இந்த கார்பன் மோனாக்சைடும் இந்த ஆக்சிஜன் அணுவும் ஒன்றா இணையுது. அந்த உலோகத்தோட ஈர்ப்புனால இந்த கார்பன் மோனாக்சைடும் ஆக்சிஜனும் ஒன்றா இணைந்து அதுலேருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அதேமாதிரி இந்த ஹைட்ரோ கார்பனும் ஆக்சிஜனும் ஒன்றா இணைஞ்சு அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட்லேருந்து வெளியே வர வாயுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரஜன், அப்புறம் பார்த்திங்கன்னா நீர், இது மூணு தான் இருக்கும். இந்த த்ரீ வே கேட்டலிக் கன்வெர்டர் பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து வர
90% எமிஷனை வந்து ரிடக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.